ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசை தமிழ் சமையல். மெதுவடை மோர்க்குழம்பு சுவையாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வெள்ளை உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறேன். உளுந்தை சின்ன மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில். உளுந்து அரைச்சாச்சு. ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு ஸ்பூன் உப்பு, பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி உளுந்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து வடை செய்ய அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். மோர் குழம்புக்கு ஒரு கப்பு அளவு புளித்த தயிர் ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது கூட தேங்காய் அரைச்சதை இது கூட விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக புளிச்ச மோர் இருந்தால் தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். உளுந்து வடை போட ஆரம்பிச்சிடலாம். கையில் தண்ணி தொட்டு உளுந்து மாவு எடுத்து நடுவில் கட்டை விரலால் இது மாதிரி ஓட்டை போட்டு அடுப்பை சிம் பண்ணி வடைச்சட்டியில் போட்டுக்கலாம். அப்புறம் 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் உளுந்து வடை திருப்பி கொடுத்துக்கலாம். மோர் குழம்பு செய்ய ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் தேங்காய் மோர் கலந்ததை விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி நொர வரட்டும். நொர வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு கொதிக்கி விடக்கூடாது, நொர வந்துருச்சு. 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். மெதுவடை ரெடியாக இருக்குது. மோர் குழம்புல மேலால மெதுவடையை சேர்த்துக்கலாம். மெதுவடை மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.